ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். இன்னைக்கு இந்த டாப்பிக்ல இதை பத்தி பார்க்க போறோம்னா, ஃபிக்ஷனல் சூப்பர் ஹீரோஸ்லேயே ரொம்ப செல்ஃபிஷான சூப்பர் ஹீரோஸ்லாம் யாருந்தான் பார்க்க போறோம். சூப்பர் ஹீரோனால மக்களுக்காக போராடுறவங்க, மக்களுக்கு வந்து நல்லது நடக்கணும்னு சொல்லி போராடுறவங்கன்னு தான் நமக்கு தெரியும். பட் இந்த லிஸ்ட்ல வர சூப்பர் ஹீரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்காகலாம் போராட மாட்டாங்க. தங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் புகழ் வரணும், தனக்கு வந்து ஏதாவது யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அந்த ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அதுக்காக தான் போராடி இருப்பாங்க. ஒரு சில இடங்களில் மக்களுக்காகவும் போராடி இருப்பாங்க, பட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மனசார மக்களுக்காக அவங்க சண்டை போட்டுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்குன்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயே அவங்க வந்திருப்பாங்க. அந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் யாருன்னா இன்னைக்கு லிஸ்டிங் வீடியோல பார்க்க போறோம். இந்த டாபிக்லயும் பாத்தீங்கன்னா நிறைய சூப்பர் ஹீரோ கேரக்டர்ஸ் இருக்காங்க, பட் அதுலயே எங்களுக்கு பிடிச்ச ஒரு சில ஃபேவரட்ஸ் மட்டும் இந்த ஒரு வீடியோல லிஸ்டிங் பண்ணிருக்கோம். உங்களுக்கு யாராவது ஃபேவரட்ஸ் இருந்தாங்களா மறக்காம அதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து வர பார்ட் 2 வீடியோஸ்ல நாங்க கண்டிப்பா போட ட்ரை பண்றோம். இந்த வீடியோ இன்ட்ரஸ்டிங்கா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இந்த லிஸ்ட்ல எட்டாவதா பார்க்க போறது ஹியூமன் டச். ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீம்லேயே ஒரு முக்கியமான மெம்பரா இவர் இருந்திருப்பாரு. இவரோட ரியல் நேம் பாத்தீங்கன்னா ஜானி ஸ்ட்ராம். இவரோட பவர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவரால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபயர் மேனா மாற முடியும். இவர் ஒரு ஃபயர் மேனா மாறது மட்டும் இல்லாம இவரால் எவ்வளவு ஸ்பீடா வேணா பறக்கவும் முடியும். அதனால தான் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் டச்னே கூப்பிட்டுருப்பாங்க. இவருக்கு என்னதான் சூப்பர் ஹீரோ பவர் இருந்தாலுமே, உங்க ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீம்லயுமே ஒரு மெம்பரா இருந்தாலுமே இவரோட மோட்டிவே பாத்தீங்கன்னா ஃபேமஸ் ஆகணும்ன்றதான் இவரோட மெயின் மோட்டிவ்னே சொல்லணும். இவர் வந்து ஒரு பிளே பாய் டைப்னு சொல்லலாம். பொண்ணுங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ட்ரை பண்ணுவாரு, மக்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணும். அவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா பேப்பர்ஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே கவர் பண்ணும் அப்படின்றதுக்காகவே அவர் வந்து மெயினா ஒர்க் பண்ணுவாரு. அவருக்கு மக்கள்லாம் காப்பாத்தணும்ன்றதுதான் அவரோட மெயின் மோட்டிவே இருக்காது. எப்படியாவது மக்களை காப்பாத்துற மாதிரி பிலிம் காமிச்சு அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஃபேமஸ் ஆகணும் அப்படின்றதான் அவரோட மெயின் மோட்டிவ்னே சொல்லணும். காமிக்ஸ்ல நிறைய இடங்கள்ல நிறைய இஷ்யூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வில்லன்ஸோடலாம் அவர் சண்டைக்கு போயிருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லல. பட் அவரோட மெயின் மோட்டிவ் ஸ்டார்டிங் பீரியட்ல அவரோட மெயின் மோட்டிவ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேமஸ் ஆகணும் தான் இருந்தது. ஸ்டில் அதுக்கப்புறம் அவர் எப்படி மாறினார்லாம் தெரியாது. பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் நிறைய விஷயங்களை இன்வால்வ் ஆகி ஃபைட் போராடுவாரு. இந்த தரைவாசி அதாவது லேண்ட்ல இருக்கிற எந்த ஒரு பீப்புள்ஸ்க்காகவும் வந்து பாத்தீங்கன்னா அவர் போராட மாட்டாரு. தன்னை சார்ந்து இருக்க மக்களுக்காக மட்டும்தான் அவர் போராடணும்னு நினைப்பாரு. நிறைய இடங்களை பாத்தீங்கன்னா லேண்ட்ல இருக்க நிறைய கவர்மெண்ட்ஸ் கூட பாத்தீங்கன்னா அவர் சண்டை போட எடுத்து வந்திருக்காரு. இந்த மாதிரி கடல்ல இருக்க எங்களை ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க, கடல்ல இருக்க இடத்துல ஏன் நியூக்ளியர் பாம்லாம் போறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய கவர்மெண்ட்ஸ் கூட எல்லாம் ஃபைட் பண்ண வந்திருப்பாரு. காமிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பவர்ஃபுல்லான வில்லன்ஸ் கூட எல்லாம் அவர் சண்டை போட்டிருக்காருன்னு தான் சொல்லணும். பட் இருந்தாலுமே இந்த பூமியில அவரோட அந்த அட்லாண்டிக் ஓஷன்ல தன்னை சார்ந்து இருக்கிற மக்கள் அதாவது அட்லாண்டியன்ஸ் எல்லாம் வந்து செத்துறக்கூடாதுன்னா அமெரிக்கா வந்து நமரோட வந்து ஒரு வார்னிங் கொடுத்திருப்பாரு. நீ உன் கூட்டத்தோட சேர்ந்துட்டனா உன் கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா சேஃபா இருக்கும், நீ உன் கூட்டத்தோட சேரலனா உன் கடல்ல இருக்க மொத்த குடும்பத்தையுமே அழிச்சிருவேன், உன் மக்கள் எல்லாருமே செத்துருவாங்கன்னு சொல்லி நம்ம கேப்டன் அமெரிக்கா மிரட்டுவாரு. அவர் மக்களுக்காக பாத்தீங்கன்னா அவர் என்ன செய்வார்னா, கேப்டன் அமெரிக்கா இவர் வந்து ஒரு பேட் வெர்ஷன் கேப்டன் அமெரிக்காவுன்னு தெரியும், இந்த உலகத்தை வந்து பாத்தீங்கன்னா தப்பான முறையில டேக் ஓவர் பண்றாருன்னு தெரியும். பட் இருந்தாலுமே ஏன் மக்கள் நல்லா இருக்க போறாங்க அவ்வளவுதான் அப்படின்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த கெட்ட வெர்ஷன் ஆஃப் கேப்டன் அமெரிக்காவுக்கு வந்து இவர் சப்போர்ட் பண்ணிருப்பார்னு சொல்லணும். அந்த அளவு செல்ஃபிஷ் மைண்ட் கொண்ட ஒரு சூப்பர் ஹீரோ தான் இவரை நம்ம சொல்லி ஆகணும். அதனால தான் பாத்தீங்கன்னா இவர் நிறைய இடங்கள்ல ஆன்டி ஹீரோவாவே இருந்திருப்பாரு. அவருக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் செய்வாரு. அடுத்த நம்ம லிஸ்ட்ல ஆறாவதா பார்க்க போறது மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக்கான ரீட் ரிச்சர்ஸ் தான். ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீமோட ஒரு மெயின் ஹெட்னே இவர் சொல்லணும். இவர் தான் பாத்தீங்கன்னா அந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட லீடிங் கேப்டனாவே இருந்திருப்பாரு. இவரோட ஆர்ஜின் பவர் இது எல்லாத்தையும் பத்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலுமே ஒரு செல்ஃபி சூப்பர் ஹீரோன்ற ஒரு லிஸ்ட்ல இவர் எதுக்கு இடம் பிடிச்சிருக்காருன்னா, நிறைய இடங்கள்ல காமிக்ஸ்லயும் சரி மூவிஸ்லயும் சரி நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா தனக்கு தேவையான விஷயங்களை மட்டும்தான் அவர் ஈடுபட்டிருப்பாரு. தெரியாம ஒரு சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் வில்லன்ஸ் அவரே கிரியேட் பண்ணியிருப்பாரு. அது மூலமா பாத்தீங்கன்னா சூப்பர் வில்லன்ஸை எதிர்த்து போராடி இருப்பாரு. இவர் நிறைய இடங்கள்ல தன்னோட சுய
சுயலாபத்துக்காக தான் பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருப்பாரு. அவர் கண்டுபிடிச்ச ஒரு சில சயின்டிபிக் இன்வென்ஷனையும் பாத்தீங்கன்னா பிசினஸ் ஆக்கி அதை வந்து வித்துக்கிட்டு இருப்பாருன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ஒரு மாடுலேஷன்ல தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம், அதாவது இந்த சூப்பர் ஹீரோன்ற இந்த கான்செப்டையும் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பிசினஸ் மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாரு. ஆஃப்டர் இவர் வந்து அவெஞ்சர்ஸ் டீமோட இணைஞ்சிருந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவெஞ்சர்ஸ் டீமோட எல்லாம் சேர்ந்து நல்லதெல்லாம் பண்ணுவாரு. பட் இருந்தாலுமே இவரோட செப்பரேட்டடா இவரோட மைண்டே என்னன்னா, அவர் ஒரு இடத்துல ஃபைட் பண்றாருன்னா அந்த ஒரு இடத்துல அவருக்கு தேவையானது இல்ல அவருக்கு ஏதாவது லாபம் இருக்கிற ஒரு விஷயம் இருந்தா மட்டும்தான் அவர் அந்த ஒரு ஃபைட்லேயே இன்வால்வ் ஆவார்னு சொல்லணும். லைக் சீக்ரெட் வார்ஸ் காமிக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா சூசன் ஸ்ட்ராமுக்கும் அவரோட பசங்களுக்காக மட்டும்தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஃபைட்லேயே இன்வால்வ் ஆயிருப்பாரு. அவர்கிட்ட மட்டும் அவரோட ஒய்ஃப் பசங்க மட்டும் இருந்தாங்கன்னா டாக்டர் டூம் பின்னாடி கையை கட்டிட்டு நின்றுப்பாரு சீக்ரெட் வார்ஸ் டைம்ல. ஏன்னா சீக்ரெட் வார்ஸ் டைம்ல பாத்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சே தாவசம் வந்து இழுத்துருப்பாரு டாக்டர் டூம். அப்ப மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக்லாம் எம்மாத்திரம் சொல்லுங்க. சோ இதனால தான் இவரும் ஒரு செல்ஃபி சூப்பர் ஹீரோவா இருக்காருனே சொல்லணும். அடுத்த நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவதா பார்க்க போறது ரெண்டு பேரு, ஒன்னு ப்ரொஃபசர் எக்ஸ், இன்னொன்னு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். ஃபர்ஸ்ட் ப்ரொஃபசர் எக்ஸ் பத்தி பார்க்கலாம். சார்ல்ஸ் ஜேவியர் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஜேவியர்ன்ற ஒரு எக்ஸ்மேனுக்கான ஒரு குழுவே உருவாக்கி ஒரு ஸ்கூலை வந்து உருவாக்கி எல்லா மியூட்டன்ஸையும் பிடிச்சிட்டு வந்து எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா எப்படி இருக்கணும் எப்படி பவர்ஸை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூலே நடத்தி ஒரு அது ஒரு அகாடமி மாதிரி அவர் கிரியேட் பண்ணி எல்லா மியூட்டன்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா தங்க இடம் தரேன் என்கிட்ட வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு வச்சிருப்பாரு. ஸோ இவ்வளவு நல்லது பண்ற இவர் ஏண்டா வந்து பாத்தீங்கன்னா செல்ஃபிஷ் கேரக்டர்ல போட்டிருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இவருமே ஒரு செல்ஃபிஷ் கேரக்டர் தான். எப்படி சொல்றேன்னா இந்த உலகம் ஃபுல்லாவே மியூட்டன்ஸ் வந்து பரவி இருப்பாங்க. அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நல்ல வழியிலையும் போவாங்க, பாதி பேர் கெட்ட வழியிலையும் போவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இவரால் தான் பாத்தீங்கன்னா இந்த மியூட்டன்ஸ்லாம் நல்ல வழியில வந்தாங்கன்னா சொல்ல முடியாது. பிகாஸ் இவர் வந்து இந்த எல்லா மக்களையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஒரு ஸ்கூல் மாதிரி நடத்தி அதில் வந்து ஃபீஸ் தான் சம்பாதிப்பாரு. நிறைய இடங்களில் நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய பேரண்ட்ஸே வந்து பாத்தீங்கன்னா விருப்பப்பட்டு இவர்கிட்ட விட்டுட்டு போயிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் கவர்மெண்ட்டோட ஒரு சில இடங்கள்லாம் ஜாயின் பண்ணிட்டு அவங்க சொல்ற ப்ராஜெக்ட்ஸ் அவங்க சொல்ற மிஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவர் செஞ்சு கொடுத்துருப்பாரு. இவங்க எல்லாருமே ஒரு டீம் உருவாக்கி நிறைய இடங்களை சண்டை போட்டுருப்பாரு. பட் மெயின் ப்ராப்ளமே பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே இப்படி டீம் டீமா இருக்கிறதுனால தான் பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபசர் எக்ஸுக்கும் மெக்னிட்டோக்கும் சண்டை நடக்கும். இது மூலமா தான் இந்த எக்ஸ்மேன்ல வந்து ஒரு பெரிய போராட்டமாவே இருக்கும்னு சொல்லணும். எல்லா மியூட்டன்ஸுமே அவங்கவுங்க வழியை பார்த்துட்டு போங்க அப்படின்னு விட்டுருந்தா கூட இவ்வளவு ப்ராப்ளம் வந்துருக்காது. மெக்னிட்டோ ஒரு சைடு ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணி வச்சுக்குவாரு, அப்புறம் ப்ரொஃபசர் எக்ஸும் ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணி வச்சிருப்பாரு. இவங்களுக்கு மாறி மாறி சண்டை நடக்கும். இந்த ஒரு விஷயங்களை பாத்தீங்கன்னா நிறைய மியூட்டன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா காயப்படுவாங்க. இது மூலமா நிறைய மியூட்டன்ஸையும் தாவசம் இழுத்துக்கணும்னு சொல்லி எல்லா மியூட்டன்ஸையும் தேடி தேடி பிடிப்பாங்க சொல்லணும். இதனாலே அவரும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய செல்ஃபி சூப்பர் ஹீரோவா தான் இந்த ஒரு லிஸ்ட்ல இடம் பிடிச்சிருக்காரு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்சில் வாட் இஃப் சீரீஸில் வந்த அந்த ஒரு டைப் ஆஃப் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை பற்றி தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான் நினச்ச மாதிரி எல்லாமே பண்ணிடுவார். பட் ஸ்டார்டிங் பீரியடில் அவருக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட் நடக்கும். அதில் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான் பார்த்தீங்கன்னா மெயினாக இன்ஜுரி ஆயிருப்பார். அது மூலமாக தான் அவரோட கை இதெல்லாம் போயிருக்கும். பட் இந்த ஒரு யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கார் ஆக்சிடென்ட் நடக்கும். இதில் அவரோட லவ்வர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தடவை சாவாங்க. அவங்கள திருப்பி கொண்டு வரதுக்காக இவர் என்ன செய்வார்னா எல்லா மேஜிக் புக்ஸையும் படிப்பார். லைக் டார்க் ஹோல்டு இந்த மாதிரி நிறையவே தடை செய்யப்பட்ட புக்லாம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து படிச்சு நிறைய டீமன்ஸை வெளியே கொண்டு வந்து அந்த டீமன்ஸ் எல்லாம் உள்வாங்கி நிறைய தடவை டைம் லூப்லாம் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்பாரு அவரோட லவரை காப்பாத்துறதுக்கு. பட் அதை வந்து முடியாம போயிருக்கும். இவர் என்ன செய்வார்னா அதோட எக்ஸ்ட்ரீமுக்கு போய் எல்லா மேஜிக்கையும் கத்து வச்சிருப்பாரு. இதுவரை இருக்க எல்லா டீமன்ஸையும் பாத்தீங்கன்னா வெளியே எடுத்து அதை வந்து தாக்குள்ள வந்து இறக்கிக்குவாரு. இப்படி மேஜிக்லாம் செஞ்சு கடைசியில் எப்படியோ அவரோட ஃபியான்சி வந்து பாத்தீங்கன்னா அவர் கொண்டு வந்துருவாரு. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா வாட்சர் இதுக்குள்ள வந்து பூந்து அந்த ஒரு விஷயத்தையே மாத்தி அமைச்சிருவாருனே சொல்லணும். இருந்தாலுமே தனக்கு தான் லவ்வர் வேணுன்றதுக்காக செல்ஃபிஷா அந்த ஒரு உலகத்துல எந்த விதமான பாராடாக்ஸ் வந்தாலும் பரவாயில்ல, இந்த உலகத்துல இருக்க மக்கள்லாம் எப்படி போனாலும் பரவாயில்ல, இந்த மேஜிக் ஸ்பெல் வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி வந்து ஆபத்தை விளைவிச்சாலும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட லவ்வர் வேணும், என்னோட அந்த ஃபியான்சே வந்து திரும்பி வேணும் உயிரோட, அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்ற வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிருப்பாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பைத்தியமாவே மாறி இருப்பாருன்னு தான் சொல்லணும். இதனாலே இவரும் ஒரு செல்ஃபி சூப்பர் ஹீரோன்றதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. அடுத்ததாக நம்ம லிஸ்ட்டில் நாலாவதாக பார்க்க போகிறது ஹாக்காய். அவெஞ்சர்ஸ் என் கேமில் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வேனிஷ் ஆகிருப்பாங்க. அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் திரும்பி வரவே மாட்டாங்கன்னு தெரிஞ்சாலுமே செல்ஃபிஸ் தனமாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் எப்படி காணாமல் போயிருப்பாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய பேரை வந்து பார்த்தீங்கன்னா சித்திரவதை பண்ணி கொண்டிருப்பாரு. இறக்கமே இல்லாமல் ஏகப்பட்ட பேர் கொண்டிருப்பாருனே சொல்லணும். லைக் அவெஞ்சர்ஸ் என் கேமில் நம்ம பிளாக் விடோ வந்து இந்த மாதிரி உனக்கு ஒரு வழி இருக்குன்னு சொல்லி ஒரு ஹோப் கொடுத்து நம்ம ஹாக்காயை கூட்டு போகலாம், அவர் இன்னும் ஏகப்பட்ட கொலை பண்ணிட்டு இருந்திருப்பாருன்னு தான் சொல்லணும். இதை வந்து ஹாக்காய் சீரீஸ் திரும்பி வரப்போறது.
அடுத்ததாக நம்ம லிஸ்ட்டில் மூணாவதாக பார்க்க போகிறது பனிஷர். இவரோட குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாஃபியா கும்பல் பார்த்தீங்கன்னா அவங்கள சித்திரவதை பண்ணி கொன்றுவாங்க. அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாரும் செத்ததுக்கப்புறம் இவங்கள மாதிரி ஒரு கெட்ட மாஃபியா கும்பல்னால தானே என் குடும்பம் செத்துச்சு, இவங்கள மாதிரி எந்த ஒரு மாஃபியா எந்த ஒரு தப்பு செய்கிறவனும் இனிமேல் உயிரோடே இருக்க முடியாது, எல்லாரையுமே நான் சாவடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு கோவத்தோட ஒரு கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ மாதிரி இறங்கியிருப்பார். அதாவது தப்பு செய்கிறவன் யாராக இருந்தாலும், சின்ன தப்பாக இருக்கட்டும் பெரிய தப்பாக இருக்கட்டும், எவனாக இருந்தாலும் நான் ஈவிறக்கமே இல்லாமல் கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி சித்திரவதை பண்ணி சாவடிப்பார். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர் ரேட்டட் கேரக்டர்னே சொல்லணும். இவர் ஒரு ஆன்டி ஹீரோ தாங்க, தான் மனசுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் செய்வார். அவர் மனசுக்கு தான் குடும்பத்தை அழிச்ச எல்லா கெட்டவங்களும் அந்த மாதிரி என்ன கொண்ட எல்லா கெட்டவங்களையும் அடிச்சு சித்திரவதை பண்ணி சாவடிக்கணும். அவர் குடும்பம் செத்த மாதிரி இதுக்கப்புறம் எந்த ஒரு குடும்பமும் இவங்களால சாவக்கூடாது, அதனால எல்லா கெட்டவங்களையும் அடிச்சு சுத்தமா கிளீன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாஃபியா கும்பலா லிஸ்ட் எடுத்து தேடி தேடி போட்டு தள்ளுவார்னே சொல்லணும். லைக் சீரீஸ்லாம் பாத்தீங்கன்னா இவரோட ஆக்சன் சீக்வன்ஸ் ரொம்பவே ப்ரூட்டலா இருக்கும். இவர் என்னதான் மாஃபியா கும்பல் எல்லாருமே தேடி தேடி கொண்டதுக்கு அப்புறம் இந்த மக்கள் எல்லாம் கொஞ்சம் நிம்மதியா இருந்தாலுமே அவரோட மெயின் மோட்டிவே பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் இல்ல, என் குடும்பத்தை வந்து கொண்டுட்டாங்க, இது மாதிரி பாத்தீங்கன்னா இனிமே எவனும் செத்துடக்கூடாது, இந்த மாதிரி கெட்டவனுங்க ஒருத்தன் கூட இனிமே இருக்கக்கூடாது, எவனா கெட்டவனோ எல்லாருமே கொள்ளுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு சைக்கோ மாதிரி மாறி இருப்பாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டிப்ரெஷனுக்கு போயிருப்பாரு அவர் ஃபேமிலியோட டெத்துக்கு அப்புறம். சோ அந்த ஒரு டிப்ரெஷன் மூலமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்டவனுக்கு எல்லாருமே செத்துடணும், அவனுக்குலாம் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சைக்கோவே மாறி இருப்பாருன்னு தான் சொல்லணும். இதனாலே இவரும் செல்ஃபிஷ் ஹீரோன்றதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. அடுத்தவங்க நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவதா பார்க்க போறது ஃபிளாஷ். ஃபிளாஷ் பாயிண்ட் மூவி பத்தி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை பேசிக்கா வச்சு தான் இப்போ இந்த ஃபிளாஷ் மூவின்னு ஒன்னு வரப்போகுது லைவ் ஆக்ஷன்ல. இந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா ஃபிளாஷ் என்ன நினைப்பாருன்னா அவங்க அம்மாவை எப்படியாவது திரும்பி கொண்டு வந்துடும், ஒரு ஆக்சிடென்ட்ல தான் எங்க அம்மா இறந்திருப்பாங்க, அவங்களை எப்படியாவது உயிரோட கொண்டு வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு அவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவை திரும்பி கொண்டு வரதுக்கு பத்தி வந்து பேட்மேன்ட்ட பேசுவாரு. லைக் காமிக்ல பாத்தீங்கன்னா அவர் ஒரு இடத்துல அந்த டைம் டிராவலுக்கான அந்த ஒரு ஆக்சஸ் வந்து ரீச் பண்ணியிருப்பாரு, இதை பத்தி பேட்மேன்ட்ட வந்து அவர் பேசுவாரு, எங்க அம்மாவை என்னால் திரும்பி கொண்டு வர முடியுமா, நான் அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லுவார். பட் அப்ப பேட்மேன் என்ன சொல்லுவார்னா அவரை வார்ன் பண்ணுவார், இந்த மாதிரி நீ பண்றதுனால ஏதாவது பெரிய பாராடாக்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு, அதனால நீ இந்த மாதிரிலாம் லூஸ்தனமா எதுவும் பண்ணாத அப்படின்ற மாதிரி நம்ம பேட்மேன் சொல்லுவாரு. பட் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா இவர் அந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க அம்மாக்காக செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ செஞ்சு முடிச்சிருவாரு. இது மூலமா பாத்தீங்கன்னா ஃபிளாஷ் பாயிண்ட் ஒரு புது யூனிவர்ஸே கிரியேட் ஆயிடும். அந்த யூனிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபிளாஷ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பவரே கிடைச்சிருக்காது, அவங்க அம்மா உயிரோடு இருப்பாங்க. பட் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா எந்த ஒரு சூப்பர் ஹீரோஸும் பாத்தீங்கன்னா ஒழுங்கா சூப்பர் ஹீரோஸா இருக்க மாட்டாங்க, நிறைய பேர் சூப்பர் வில்லன் மாதிரி இருப்பாங்க. சூப்பர்மேன் பாத்தீங்கன்னா பவர்லெஸ்ஸா அவர் வந்து ஒரு ஜெயில பிரிசனர் மாதிரி அவரை வந்து புடிச்சு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பாராடாக்ஸ் நடந்திருக்கும் அந்த ஒரு டைம்லைன்ல. இந்த டைம்லைன்ல பாத்தீங்கன்னா ப்ரூஸ் வெயின் இருக்க மாட்டாரு, ப்ரூஸ் வெயின் வந்து செத்துருப்பாரு, அவரோட அப்பா தாமஸ் வெயின் தான் உயிரோடு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. இது அப்படியே காப்பி அடிக்காம இந்த லைட்டா அப்படி பட்டிட்டிங்கிறீங்க பார்த்துதான் இப்ப இந்த ஃபிளாஷ்னு வரப்போதுல இந்த ஒரு மூவி அதுல இந்த மாதிரியான ஒரு பேசிக் கான்செப்ட் வச்சுதான் அந்த ஒரு கதையை நவுத்த போறாங்க. சோ இதுக்கப்புறம் தான் அவர் செஞ்ச தப்பு உணர்ந்து இது நடக்க கூடாது, இந்த ஒரு விஷயத்த நான் அப்படியே தப்பு பண்ணிட்டேன், திரும்பி இது எல்லாத்தையும் மாத்தி அமைக்கணும், எங்க அம்மா செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த விஷயத்தை திரும்பி மாத்தி அமைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாரு. இவர் என்னதான் அதுக்கப்புறம் உணர்ந்தாலுமே ஒரு பெரிய பாராடாக்ஸே இவர் வந்து கிரியேட் பண்ணிடுறாரு அவரோட ஒரு செல்ஃபிஷ் மைண்ட்னால. இது மட்டும் தப்பா இருந்துச்சுன்னா அந்த ஒரு டோட்டல் ஃபியூச்சரே பார்த்தீங்கன்னா வேற மாதிரி மாறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. இதனாலேயே பார்த்தீங்கன்னா இவரும் ஒரு பெரிய செல்ஃபிஷ் சூப்பர் ஹீரோன்றதை சொல்லி தான் ஆகணும். அடுத்த நம்ம லிஸ்ட்ல அவன் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யாருக்கான்னு பாத்தீங்கன்னா பாய்ஸ் யூனிவர்ஸ்லேருந்து ஹோம்லேண்டர் அண்ட் அவரோட டீம் தான் சொல்லணும். ஸோ பாய்ஸ் சீரிஸ் பார்த்துருந்தவங்களுக்கு இவங்களை பத்தி நான் சொல்லவே தேவையில்லை. இவங்க பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஒன்னா நம்பர் செல்ஃபிஸ் அண்ட் ரொம்பவே வில்லனிசம் கொண்ட ஒரு கெட்ட சூப்பர் ஹீரோ வெர்ஷன்ஸ்னே சொல்லணும். லைட்டா டிசி மார்வல் இதெல்லாம் பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து ஒரு புது யூனிவர்ஸாவே கிரியேட் பண்ணியிருந்தாலும் சூப்பர் ஹீரோஸ்லாம் சூப்பர் ஹீரோஸ் மாதிரி எல்லா மக்களுக்கும் காப்பாத்தி எல்லா மக்களுக்கும் நல்லது செய்யற மாதிரி ஒரு ஹீரோஸா இருந்திருப்பாங்க நம்ம பார்க்கறதுலாம். பட் இருக்கிறதுலே கெட்டவனுங்களே அவங்க தாண்டா, அவங்களாம் சும்மா நடிச்சிட்டு இருக்காங்கடா அப்படின்ற மாதிரி இந்த ஒரு ஸ்டோரியை கொண்டு போயிருப்பாங்க. உண்மையிலே வேற லெவல்ல இருக்கும் இந்த பாய் சீரிஸ்னே சொல்லணும். அதுலயும் குறிப்பா இந்த ஹோம்லேண்டர்ன்ற கேரக்டர் பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப செல்ஃபிஷான கேரக்டர். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில அவர் வந்து ஒரு ஃபேமஸா இருக்கணும், அவர் வந்து எல்லாருமே காடு மாதிரி பார்க்கணும், அவர்கிட்ட எல்லாருமே போட்டோஸ் ஆட்டோகிராஃப் இந்த மாதிரி கேட்டு அவர் வந்து ஒரு பிரபலம் மாதிரியே பார்க்கணும். பிரபலம்லாம் இல்ல, அவர் தான் கடவுள் அப்படின்ற மாதிரி எல்லா மக்களும் பார்க்கணும்னே அவர் ஆசைப்படுவாரு. பிகாஸ் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு டெஸ்ட் டியூப் பேபி மாதிரி தான் சொல்லணும். அவர் வந்து அப்பாவும் இருக்க மாட்டாங்க அம்மாவும் இருக்க மாட்டாங்க, அவர் சின்ன வயசுல இருந்து ஒரு அனாதை, அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஆதரவு சின்ன வயசுல இருந்தே அவருக்கு கிடைச்சிருக்காது, அதனால ரொம்பவே அவர் வருத்தப்பட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா இந்த மக்களோட அந்த கைத்தட்டல் இந்த ஆரவாரத்தெல்லாம் பார்த்து இது வந்து அவருக்கு ஒரு போதை மாதிரி ஏறி இருக்கும். அவர் நிறைய பேர் ஈவரக்கமே இல்லாம கொள்வாரு, ஆனா இதெல்லாம் இந்த மக்களுக்கு தெரிஞ்சக்கூடாது, இந்த விஷயங்கள்லாம் மக்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம மேல கெட்ட பேர் வந்துடும், அப்புறம் நம்மள வந்து கடவுள் மாதிரி பார்க்க மாட்டாங்க, என்ன சூப்பர் ஹீரோஸ் மாதிரி பார்க்க மாட்டாங்கன்றதுக்காக அந்த தப்பை மறைக்கிறதுக்காக ஏகப்பட்ட தப்பு செய்வாரு. ரொம்பவே ஒரு சைக்கோபாத்தான ஒரு கேரக்டராகவே பண்ணியிருப்பாரு இந்த ஒரு சீரீஸ்ல. நம்ம ஹோம்லேண்டர் மட்டும் இல்லாம
இந்த டீம்ல இருக்க பாதி பேர் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃபிஷ்டான ஒரு கேரக்டர்ஸ் தான். பட் ஸ்டார்லைட் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு டீம்ல தெரியாம வந்து மாட்டிருப்பாங்க. அவங்க வந்து கொஞ்சம் நல்லவங்க. இருந்தாலுமே இப்படியெல்லாம் சூப்பர் ஹீரோஸ் இருப்பீங்களாடா அச்சா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஹீரோஸ் மேலேயே ஒரு பயமும் ஒரு வெறுப்பு கொண்டு வந்த ஒரு சீரீஸ் தான் இதை சொல்லணும். அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த ஹோம்லேண்டர் பாத்தீங்கன்னா பக்கா வில்லனுங்க. அவரை கண்டாலே எல்லாருமே மிரண்டுருவீங்க. நிறைய பேர் வந்து இந்த ஹோம்லேண்டருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேன் பேஸே இருந்தாலுமே ஒரு டார்க் சைட் சூப்பர்மேனா ஒரு செல்ஃபிஷ்ட் கேரக்டரா இந்த ஒரு சீரீஸ்ல வந்து அவர் காமிச்சிருப்பாங்க. இதனாலே பாத்தீங்கன்னா ஹோம்லேண்டர் அவரோட டீம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு லிஸ்ட்ல நம்பர் ஒன் பொசிஷன்ல இடம் பிடிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.